ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் புரோட்டாவும் சொல்லாவும். ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாய் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற? ஸோ இதை தாண்டி எனக்கு என்ன பேசுகிறேனே தெரிலடா, பேசுகிறதுக்கு பொண்ணெல்லாம் இருக்குது, ஆனால் நான் அகைன் அவட்ட போயிட்டு திரும்ப என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? ஸோ ரொம்பவே போரிங்காக பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேசணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு வந்து புலம்புறவங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இது மூலமாக கண்டிப்பாக வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம டிப் நம்பர் 1, காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், அகெயின் வந்து எல்லா பசங்களும் ரிப்பீட்டடாக வந்து நீ அழகாக இருக்க, உன் கண் அழகாக இருக்குது, நீ வந்து பார்க்க க்யூட்டாக இருக்குது, அப்படி இப்படின்னு சேம் டைலாக்கை தான் வந்து திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அப்போதைக்கு சிரிச்சுட்டு தேங்க்யூன்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே உங்களை அசிங்கமாக திட்டம், இல்லாட்டி உங்களை வந்து ஒரு லோயர் வேல்யூவாக தான் பார்க்கும். தென் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ளிமெண்ட் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கள வந்து நீங்கள் வந்து தூக்கி வைக்கிறதுக்காக சொல்கிற மாதிரி இல்லாமல் உண்மையிலே ஒரு விஷயம் ஒர்த்தாக பண்ணியிருக்கா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எந்த மாதிரினா, எனக்கு கேட்டால் மோர் ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய கேரக்டர் ரிலேட்டடெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம், யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. தென் அவங்களுடைய நீங்கள் ட்ரீம் லைஃபை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஃப்யூச்சர் ட்ரீம்ஸ் பற்றிலாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நானும் ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். எனக்கு வந்து நான் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ற பிளானில் இருந்தேன். ஸோ அந்த பொண்ணு வீட்டு அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டேன். ஸோ அந்த பொண்ணு ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுத்துச்சு. எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸிங் சூஸ் பண்ணது வந்து ரொம்பவே பிடிச்சிச்சு, ஏன்னா அது சூப்பராக கரெக்டாக, ஏன்னா அது வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணுன்றதான் ஆசை. ஸோ அப்போ வந்து நான் கொடுத்த காம்ப்ளிமெண்ட் என்னென்னா, ஹே பரவாயில்லடி, உண்மையிலே நீ பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆயிருவ போல அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து அந்த கேர்ளோட ஒரு ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிச்சு. ஸோ சூப்பராகவும் இருந்துச்சு, அதனால் நான் அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன். ஸோ அந்த இடத்துல அது வந்து க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஏதாச்சும் சொல்லணுமேன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுக்காமல் உண்மையிலே ஒர்த்தான காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும். நோ டிப் நம்பர் 2, நீங்கள் இதை தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேசாதீங்க. ஸோ வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படி நடந்துக்கோங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன், என் லைஃப்பில் நடந்தது. ஒரு கேர்ள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த கேர்ள் வந்து இன்டைரக்டாக வந்து எல்லா சிக்னலும் கொடுக்குது. ஸோ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஹின்ட்ஸாக அந்த பொண்ணு வந்து என்னை எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஹின்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த ஹின்ஸோட அர்த்தம் என்னென்னா, நீ வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ணினா நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன், நான் உடனே ஓகே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லி தான் அந்த பொண்ணுமே எதிர்பார்க்குது. பட் அதே டைத்தில் வந்து நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டில் வந்து உங்களுக்கு அது தெரியாத மாதிரியும் புரியாத மாதிரியும் ஆக்ட் பண்ணி அவங்களை வந்து டெம்ப் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்கள் மேலே இருக்க லவ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிவிடும், இதுவுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். தென் வேறு எந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுகிட்டே எடுத்துக்கோங்களேன் கேர்ள்ஸ்கிட்ட. ஸோ நார்மலாக சுச்சுவேஷன் போயிட்டுருக்கும், ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கும், திடீர்னு வந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சம்மந்தமே நம்ம ஒரு காமெடி பண்ணி விட்டுருலாம். ஸோ காமெடியாக போயிட்டுருக்க சுச்சுவேஷன் வந்து திடீர்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சீரியஸாக கொண்டு போகிற மாதிரி அகைன் காமெடி ட்ராக்ல கொண்டு வரலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பேசாதீங்க. அதுதான் டிப் நம்பர் 2. நோ டிப் நம்பர் 3, ஸோ கேர்ள்ஸ் ஆர் மீனிங் மேக்கர்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து ஒரு விஷயத்தை பற்றி ரொம்பவே அதிகமாக திங்க் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தை பற்றியுமே அதிகமாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பசங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பசங்க வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. ஒரு கேர்ள் கால் பண்ணால் ஓகே கால் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் அது ஒரு பொண்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவன் இந்த டைத்தில் கால் பண்ணான், ஸோ இவன் இதை சொன்னான், ஸோ இவன் காலே பண்ணல அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட்டிங் தான் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க, அவுட்டிங்கில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க வந்து டீட்டெயிலாக யோசித்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசுகிறப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. தென் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் சேலஞ்ச் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் பர்சனாலிட்டியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம், இன்ட்ரெஸ்டிங்காக காட்டலாம், ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மற்ற பசங்கன்னா தெரியும்ல, ரொம்ப காமனாக வழிவாயம், ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டரை வந்து ஈக்குவலாக ஒரே கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணுவான். நீங்கள் அப்படி இல்லாமல் சடனாக இன்ட்ரெஸ்ட் காட்டலாம், சடனாக வந்து புல் பேக் ஆகி போகலாம். ஸோ அது வந்து அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு சிக்னல்ஸ்லாம் அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுங்க மற்ற பசங்கள்லேருந்து. நோ டிப் நம்பர் 4, ஸோ வந்து நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறீங்க, நேரில் பேசுகிறீங்க அப்படின்றப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களோட நேம்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹே வா போ, அந்த மாதிரி வாடி போடின்லாம் இல்லாமல் அதுவும் ஓகே தான். பட் அவங்க நேமோட சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா அது வந்து இன்னுமே சைக்காலஜிக்கலாக கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு தடவை நேம் அவங்களை கூப்பிடும் போதும் அவங்களோட ஐ கான்டாக்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது எந்த மாதிரி இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சைக்காலஜியில் வந்து இது வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள இடையில இருக்கிற அந்த சென்ஸ் ஆஃப் இன்டிமசி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும்.
ஸோ அது வந்து உங்களை வந்து ஒரு க்ளோஸ் டு த பர்சனை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போகும். ஸோ அதனால் எப்போவுமே அவங்களோட பேரை கூப்பிட்டுங்க இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு நிக்நேம் கொடுங்க, அதுவுமே நீங்கள் மட்டுமே அந்த நிக்நேம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுவுமே நல்ல ஒரு எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணும். பட் இது எல்லாமே உங்களோட நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றத பொறுத்து தான் ஒர்க் ஆகும். நான் லாஸ்ட் டிப், ஸோ இந்த டிப் வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடானது தான், இது வந்து உங்களால் வந்து கன்வே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மட்டும் கன்வே பண்ணுங்கள். இல்லை அப்படியே எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது நான் சொதப்பிடணும் அப்படின்னா கூட இதை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ அந்த டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன். ஸோ வந்து நீங்களும் அந்த கேர்ளும் வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்றத வந்து அந்த கேர்ளுக்கு சும்மா ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி, ஸோ இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியாக வந்து கன்வே பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயாச்சும் வந்து நீங்களும் அந்த கேர்ளுக்கு சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி நான் என் லைஃப்பில் நடந்தேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு இருக்கப்போ டக்குனு வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்கும்போது என்னடா ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபன்னாக டக்குன்னு கன்வே பண்ணிட்டு அதுக்குள்ளே வேறு டாபிக் போயிடணும், அதில் வந்து டீப்பாக போயிடக்கூடாது. பட் ஆனால் அந்த கேர்ளுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு சின்ன க்ரஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகும். இல்லை அந்த கேர்ளுக்கு வந்து சும்மா உங்கள் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னா அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி தப்பாக தான் போய் முடியும். ஸோ க்ரெஷ் இருக்கிறப்போ தைரியமாக அந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம், அது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்கணும்னு முடிஞ்சு. தென் அது போக இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸாக மெசேஜ் பண்ணி 18 girls கோர்ஸ் வந்து எப்போ லான்ச் ஆகும் எப்போ லான்ச் ஆகும் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ அப்படி வந்து ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் எங்களால் ரெஸ்பான்ஸும் பண்ண முடியல, அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து அந்த கோர்ஸை வந்து அகைன் வந்து ரீஓபன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி அதை வாங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் அதனால் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோ, நான் இது வரைக்கும் இந்த 18 girls பற்றி கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ 18 girls வந்து கோர்ஸ் யாருக்கு அப்படின்னா சிங்கிள் பசங்களுக்கான ஒரு கிஃப்டடான கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், ரேண்டமாக ஒரு பொண்ணை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கோர்ஸில் என்ன சொல்லி தந்திருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்து லவ் பண்ணுற பொண்ணு என்ன டைப்புன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ட்ரிக்ஸை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பொண்ணுங்களே 18 பொண்ணுங்கள் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு சிட்டியில் இருக்குது, ஒரு பொண்ணு வந்து கிராமத்தில் இருக்குது. ஸோ கிராமத்தில் இருக்க பொண்ணுக்கு யூஸ் பண்ணுற ட்ரிக் வந்து நீங்கள் சிட்டியில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த இதில் வந்து கிளியராக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ப்ரோ எனக்கு வந்து டெக்ஸ்ட்டில் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதா, ஸோ டெக்ஸ்டிங் பற்றியும் இருக்கும். அது போக ப்ரோ எனக்கு வந்து நேரில் பேச பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இன்ஸ்டா மூலமாக எப்படி வந்து உங்களுடைய டேட்டிங் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லா டிப்ஸுமே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் பர்சனுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து ஸோ 1111, ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபோன்பே ஆர் கூகுள் பேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு விஷயத்தையும் கிளியராக சொல்கிறேன். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 4 months அப்புறம் தான் இப்போ கோர்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எவ்வளோ நாள் வந்து ஓப்பனில் வச்சுருப்பேன்னு தெரியாது. ஸோ அதனால் நீ வந்து நான் சிங்கிளாக இருக்கேன், நான் வந்து ஒரு சூப்பரான கேர்ளோட கமிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க. நான் என்ன அகைன் வந்து டக்குனே வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். சி யூ, பை.